நள்ளிரவில் மந்திர ஆலோசனை நடத்திய ராஜபக்ஷ குடும்பம். பிரதமர் இல்லத்திற்கு முன்னால் உருவானது மைனாகோகம. புதிய பிரதமர் ஜார், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிரடி முடிவு. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். எதிர்வரும் 28ஆம் திகதி இலங்கை முழுமையாக முடங்கும் சாத்தியம். இலங்கை மக்கள் மற்றொரு பொருளுக்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை. ராஜபக்ஷ குடும்பத்தினர் நள்ளிரவில் விசேட கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் ராஜபக்ஷ குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும், கலந்துரையாடலின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர்களான ஷமல் ராஜபக்ஷ மற்றும் பசுல் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன்போது நாட்டில் நிலவும் பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. கொல்லிப்பிட்டியவில் உள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு முன்பாக மைனாகோகம என்ற பெயரில் புதிய கிராமம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு அங்குள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். அதேவேளை மைனாகோகமவை தடுத்து நிறுத்தும் வகையில் காவல்துறையினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்த புதிய பிரதமரை நியமிப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் கூடியது. குறித்த கூட்டமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இடைக்கால அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பகிர்வாகம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் பிரதமர் பதவி விலகாவிட்டால் அரசுக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு அளிக்க குழு தீர்மானித்துள்ளது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அனைத்து கட்சிகளாலும் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்வோம். நாட்டின் புதிய பிரதமர் யார் என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கலந்துரையாடி தீர்மானிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசகர கருத்து தெரிவிக்கும் போது, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. எவ்வாறாயினும் அவர் பங்கேற்புடன் எந்த ஒரு இடைக்கால அரசாங்கத்திலும் நாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம் என்று நாங்கள் அனைவரும் கருதுகின்றோம். அதன்படி புதிய பிரதமரை கொண்ட இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். 3600 மெட்ரிக் டன் திரவமாக பெட்ரோலிய வாயு கொண்ட கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் காலை 8:30 மணியளவில் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உள்நாட்டு எரிவாயு விநியோகம் நாளை முதல் ஆரம்பமாகும் என லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை கட்டணம் செலுத்தப்பட்ட 3600 மெட்ரிக் டன் கொண்ட மற்றொரு கப்பல் April 28 தேதி வியாழக்கிழமை வரும் என்று மேலும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் உள்நாட்டு எரிவாயு விநியோகத்தை நேற்று வரை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் 28ஆம் தேதி பல அரசு மற்றும் தனியார் தொழிற்சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லின் அறிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ரயில்வே தொழிற்சங்கங்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 27ஆம் தேதி நள்ளிரவு தொடக்கம், 28ஆம் தேதி நள்ளிரவு வரையில் இவ்வாறு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பிரதான தொழிற்சங்கங்கள் பலவும் தமது ஆதரவை வழங்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மகாநாயக்க தேரர்களினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைகளை அமல்படுத்தாவிட்டால் அடுத்த வாரம் நாடு தழுவிய ரீதியில் பேருந்து சேவை புறக்கணிப்பை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன எச்சரித்துள்ளார். நடப்பு அரசாங்கத்திடம் பொருளாதாரத்தை மீட்பதற்கான சரியான திட்டம் எதுவும் இல்லாத நிலையில் அரசாங்கத்தை முன்னோக்கி
முன்னோக்கி நகர்த்த முடியவில்லை. இதனால் ஏனைய துறைகளைப் போன்று பேருந்து துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வாரத்தில் ஏனைய சங்கங்களுடன் பேச்சு நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாக கிமுனு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் 28ஆம் தேதி போக்குவரத்து துறையினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ள நிலையில் நாட்டில் பொது போக்குவரத்து துறை முடங்கும் சாத்தியம் காணப்படுவதாக சமூக அவதானிகள் தெரிவித்தனர். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரியவரும் நிலையில் இலங்கை முழுவதும் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் துப்பாக்கி நிலை நீடித்து வருகின்றது. இந்நிலையில் எரிபொருள், உரம் மற்றும் எரிவாயு வரிசைகளை தொடர்ந்து தற்போது ஒரு புதிய வரிசையும் இணைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. நேற்று தினம் நாடு முழுவதும் பல இடங்களில் நீண்ட வரிசையில் சவர்க்காரத்திற்காக மக்கள் காத்திருக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சிலர் 2000, 3000 மற்றும் 5000 ரூபாய்க்கு மேல் சவர்க்காரம் கொள்வனவு செய்வதனை அவதானிக்க முடிந்துள்ளது. சவர்க்காரங்கள் பாரிய விலை உயர்வதாக பரவிய செய்தியால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த சவர்க்கார வரிசையில் இருப்பவர்கள் சராசரி மக்கள் வாங்கும் சவர்க்காரங்களை விடவும் அதிகமாக கொள்வனவு செய்வதாக தெரிய வந்துள்ளது. நள்ளிரவில் மந்திர ஆலோசனை நடத்திய ராஜபக்ஷ குடும்பம். பிரதமர் இல்லத்திற்கு முன்னால் உருவானது மைனாகோகம. புதிய பிரதமர் யார்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிரடி முடிவு. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். எதிர்வரும் 28ஆம் தேதி இலங்கை முழுமையாக முடங்கும் சாத்தியம். இலங்கை மக்கள் மற்றும் ஒரு பொருளுக்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை.